குஜராத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராணுவ தளவாட கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் ராணுவ தளவாட ஏற்றுமதி எட்டு மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் சென்றுள்ள அவர் காந்தி நகரில் பாதுகாப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராணுவ தளவாட கண்காட்சியை தொடங்கி வைத்ததுடன் அங்கு விமானப்படை தளத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் முதல் முறையாக இந்திய நிறுவனங்களின் தயாரிப்புகள் மட்டுமே இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். 75க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு இந்திய பாதுகாப்புத்துறை தளவாட உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிவித்த பிரதமர் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி 1.59 பில்லியன் டாலரை எட்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த இந்தியா தற்போது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் பாதுகாப்புத்துறையில் அபரிமிதமான வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பம் கடல் பிராந்திய வர்த்தகத்திற்கு முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த அவர் இந்தியாவின் சார்க் செயற்கைக்கோள் உள்ளிட்டவை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பெரிதும் உதவுவதாக கூறினார். இஸ் பார் கா டிஃபென்ஸ் எக்ஸ்போ அபூத்பூர்வ ஹை. ஏக் நயி ஷுருவாத் கா பிரதீக் ஹை. யே தேஷ் கா ऐसा पहला डिफेंस एक्सपो है जिसमें केवल भारतीय कंपनियां ही भाग ले रही हैं, केवल मेड इन इंडिया रक्षा उपकरण ही है. पहली बार किसी डिफेंस एक्सपो में भारत की मिट्टी से, भारत के लोगों के पसीने से बनी अनेक विध उत्पाद हमारे ही देश की कंपनियां, हमारे वैज्ञानिक, हमारे युवाओं का सामर्थ्य आज हम लौह पुरुष सरदार पटेल की इस धरती से दुनिया के सामने हमारे सामर्थ्य का परिचय दे रहे हैं. நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் முப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய அறிவுசார் கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 5G தொழில்நுட்பம் இந்தியாவின் கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பம் நாட்டின் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள பெரிதும் துணை புரியும் என்றும் பிரதமர் கூறினார்.